ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு என்ன கதை கேட்க போறோம்னா, ஒரு அம்மா ஒரு மகன்கிட்ட எப்படி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத தான் பத்தி பார்க்க போறோம். எப்படியும் பசங்கன்னா அம்மாவை ஏமாத்திரலாம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது வழக்கம். ஆனா அதையும் அம்மா எப்படி புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க கதைக்குள்ள போலாம். சின்ன பையன் வந்தான், அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்க வீட்டுல அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு அவன் அலட்சியமா நம்மள பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்துல இது கூட தெரியாம இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மள பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த தாத்தா பாட்டி எல்லாம் சொல்ற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டு, ஊர் ஊரா போய் சுத்தி பாக்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணா பண்ணு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமே அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமா ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்துல கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இத பாருப்பா, நீ தேசாந்திரம் போறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கல, போயிட்டு வந்துடும். ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போறப்போ ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழல்ல தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போற வழியில புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போயிட்டே இருந்தா ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாம போயிட்டுது. ரொம்பவும் பலவீனம் ஆயிட்டான். இனிமே நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசிச்சு பார்த்தான், சரி இதுக்கு மேல வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில வேப்ப மரத்து நிழலே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியா வந்துட்டு, ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டு, பூர்ண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமா திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயம்ங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழல்ல தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட, அதனால பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல், அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால சுகமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பாத்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை அப்பாவா இருந்தா இப்படி பண்ணுவார். ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து, இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற மாமா கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில எங்கேயாவது மரத்தடியில படுத்து தூங்கி விடாத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையா வாழறது எப்படிங்கறத கத்து கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில இருந்த அந்த 10 ரூபாய நைசா எடுத்துட்டு வந்துட்டார். அவன் பையில தானே வச்சிருந்தான், தெரியாம எடுத்துட்டு வந்துட்டார். அவன் தூங்கிட்டு இருக்கான். எடுத்துட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் மூச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்கலாம், பணத்தை காணும். அழுதுகிட்ட திரும்பி வந்தான். அப்பா கிட்ட விஷயத்த சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்குதான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடல, நான் தான் அதை உனக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்ல கையை விட்டார். விட்டா அது ஓட்டையா இருக்கு. அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துட்டு போட்டான். இப்ப அப்பா முகத்துல அசடுவ